இதனால பல பேரும் அவருக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அந்த வகையில ரீசென்ட் டேஸ்ல சந்தானம் ஹீரோவா நடிக்கக்கூடிய ஒரு படத்துல புகழ் நடிக்க போறாரு அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டோம். பட் அது கன்ஃபார்மா இல்லையான்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. பட் இப்போ அது ஊர்ஜிதமா இருக்கு. தன்னோட கார்ல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போன புகழோட காரை பார்த்துட்டு ஏய் நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லி பாராட்டி அந்த காரை கொஞ்ச தூரம் ஓட்டிட்டு போயிட்டு திரும்பவும் கொஞ்ச நேரத்துல கேரவனுக்கு வந்தவரு புகழை கூப்பிட்டு ஒரு கிஃப்ட கொடுத்துருக்காரு. இன்னும் ஆடி காரோ பிஎம்டபிள்யூவோ நீ என்ன வேணா வாங்கு, நான் இந்த மாதிரி கிஃப்ட் உனக்கு வாங்கி கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு சந்தானம். அது என்ன கிஃப்ட்னா, இந்த காருக்குள்ள சாமி சிலைகள்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வெள்ளியில ஒரு சாமி சிலைய வாங்கி கொடுத்திருக்காரு சந்தானம். வெள்ளியில வாங்கி கொடுத்திருக்காருப்பா அப்படின்னு சொல்லி அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்காரு புகழ். கேட்டா ஒரே ஒரு பொண்ணு வரும் பிக்கப் பண்ணுனாங்க. சரிங்க, நாலரை ஆயிடுச்சு, ஒரு குழந்தைய பெத்த பொண்ணு தான் வருது, ஒன்று ஆங்கர் பண்றது யாருக்கான. ஹாய். ஏண்டா ரோட்ல வரியா, வண்டியை எப்படி ஓட்டுவ? ரோட்ல தான் வண்டி ஓட்டுவாங்க. அதுக்கு என்ன மேல ஏத்துறதுக்கு வர? சும்மா அவங்கள பார்க்கலான்ட்டு. நான் யாரும் தெரியுதா? தெரியல, இவ்வளவு க்ளோஸ்ல இருந்து தெரியல யாரு. நான் தான் உங்களோட ஆங்கர், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஆங்கரா? யாரோ பொண்ணுன்னு சொன்னாங்களே. பொண்ணுதான் நானு. பாருங்க கன்னடலாம் போட்டு புளிகோ மாதிரி இருக்கேனா. புளிங்கோ இருக்காங்கோ வேற என்ன வேணும்டா? அது ஸ்கூல் விட்டா அவன் பிள்ளைங்களை விட்டு நீ நேரம் கிளம்பு. அது ஒண்ணு பாரு. சரி, நம்ம நம்ம சாப்பிட போனோமா வேணாமா? ஆமா போனோம். அப்ப நீ தான் ஆங்கரா? எனக்கு ஒரு சின்ன ஆசை, அதை நிறைவேற்றுவீங்களா ப்ளீஸ்? உங்க முடிய தொட்டு பார்க்கணும்னு ஆசை. கைதி இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.